ननु नूनं त्वया परिभवं च वनं च घोरं तां च व्यतां प्रसवकालकृतामवाप्य क्रव्याद्गणेषु परितः परिवारयत्सु सन्त्रस्तया शरणमिति असकृत् स्मृतो अस्मि. பல தடவை நீ வந்து என்னை ஞாபகப்படுத்தின்னு இருந்திருப்ப இல்லையா? ஏன்னா அப்பேற்பட்ட அவமானம் வந்த சமயமாக இருக்கட்டும், கோரமான காடு, அதுக்கப்புறம் அந்த பிரசவ வியதா, இவைகளெல்லாம் வர்றச்சே சுற்றி வர உனக்கு வந்து மாம்சம் கிடைக்கணும்னுட்டு அந்த அனிமல்ஸ் ஆஃப் ப்ரே உன்னை சுற்றி நின்றுட்டுருக்கிற சமயத்தில் பயந்து போய் நீ வந்து சரணம்னு என்னை கூப்பிட்டுருப்பியோ இல்லையோ, என்னை ஞாபகப்படுத்திருப்பியோ இல்லையோ அப்படின்னு ஜனகர் ஃபீல் பண்ணுறார். இப்போ லெவன் கேட்குறான், ஏன்னா இந்த சி உடனே ஒரு குழந்தைக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குமோ இல்லையோ, இப்படி வந்து ஒருத்தர் சீதையினுடைய கதையை கேட்டு அதை பற்றி பல விஷயங்கள் என்ன நீ ஞாபகப்படுத்திப்பேன்னு வேற சொல்கிறாரோ இல்லையோ, அப்படி இருக்கிறச்சே இவா யாருங்கிற ஒரு கியூரியாசிட்டி நேச்சுரலி ஒரு குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு கியூரியாசிட்டி, அரியே கௌ ஏதோ, யார் இவா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறேன் குழந்தை உடனே. இல்லை அருந்ததியும் பிரதி அருந்ததியை குறித்து ஆரியே கௌ ஏதோ, யார் இவா ரெண்டு பேரும் படி ராகவி. அருந்ததி இப்போ இன்னி கிளியரா இருக்கு. இது கௌசல்யா இது ஜனகர். எவ்வளவு ஒரு ஒரு இதை ஆக்ட் பண்ணணும் அந்த குழந்தை. ச பகுமானம், ஒரு ரெஸ்பெக்ட், ஏன்னா கௌசல்யா அண்ட் ஜனகர் அதுதான் குழந்தை தான் வந்து ராமாயணம் படிச்சிருக்கோம் இல்லையோ, அதனால தெரியுமே யார் யார் இந்த கேரக்டர்னுட்டோம். அதனால முதல்ல ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் ஒரு துக்கம், சே இப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலைமை அவளுக்கு வந்துடுத்தே அப்படிங்கிற ஒரு துக்கம். அடுத்தது கௌதுகம், ஆவல். டைரக்டா ஒரு கேரக்டர் நம்ம பாக்குறோம்னா அதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கணும் இல்லையோ, என்னடா பண்ண போறா இவா, இவா எப்படி அடுத்தது பேச போறா அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட பாக்குறான் இந்த குழந்தை. துராத்மனாம் கெட்ட அந்த பௌரஜனங்கள் குடிமக்கள் இருக்காளே, அவளுடைய நிர்தயதா தயவே இல்லாத தன்மை, அஹோ ராம ராஜ்யா ராமஸ்ய, இந்த ராஜாவான ராமனுடைய க்ஷிப்ரகாரிதா, அவசர செயல் அது. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு விஷயம் கேட்ட உடனேயே அவளை நீ வெளில போன்னு துரத்தி அடிச்சுட்டான் பத்தியோ இல்லையோ, ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வருது. இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருப்பார், ஜனகரோடத ஃபாலோ பண்ணோம்னா ஜனகர் சொல்லக்கூடிய பூர்வார்த்தம் ஷார்தூல விக்ரீடத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வரக்கூடிய ரெண்டு லைனும் வந்து ஜனகரோட அந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம், ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து கௌசல்யா பேசினதுக்கு அப்புறம் லவன் அண்ட் அருந்ததி பேசுறது அனுஷ்டுப்ல ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஜனகர் வந்து உத்தரார்த்தத்தை சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்தை. சரியா? வைஷச வஜ்ர ஏதத் வைஷச வஜ்ர கோர பதனம் சஷ்மன் மமோஸ்பஷ்யதா க்ரோதஸ்ய ஜ்வலிதம் தகித் தகிதி அவசர. இந்த இடத்துல வந்து வைஷச வஜ்ர கோர பதனம் உற்பத்திய உஷ்பஷ்யதா மம க்ரோதஸ்ய, என் குரோதத்திற்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கிறது. ஏன்னா ராமனுடைய செயல்னு சொல்லிட்டு அந்த ராமனுடைய செயலுடைய எஃபெக்ட் என்ன? ஏதது வைஷச, வைஷசன ரொம்ப கொடுமையான, வஜ்ர கோர இடியை போல ஒரு கோர பதனம், ஒரு பயங்கரமான வீழ்ச்சி, அப்படி இருக்கக்கூடிய செயல். இதை வந்து சஸ்வத உற்பத்தியதா, எப்பொழுதுமே இந்த மாதிரி நடந்துருமோ நடந்துருமோன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய கோபம். ஒரு தடவை இல்லை, ரெண்டாவது தடவைன்னா இப்போ சீதையை வந்து வெளில தள்ளியிருக்கார் இல்லையா? அந்த சீதா விவாசன பட்டுவோகோ கருணா குதஸ்தே அப்படிங்கிறார். அந்த பட்டுங்கிறது ஒரு குஷலத்துவம்ங்கிறது எப்படி வரும்? முதல் தடவை பண்ணுறச்சே வராதோ இல்லையோ, ஒரு பல தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணாதானே அதில் எக்ஸ்பர்டீஸுங்கிறது வரும். அதனால ராமன் சொன்னார் அங்கே இல்லையா, சீதா விவாசன பட்டோஹோ கருணா குதஸ்தேன்னு ரே தட்சிண ஹஸ்தன்னுட்டு சொல்கிறார்ல ரெண்டாவது ஆக்டில். அதனால் இங்கே வந்து ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டூயிங் தட் ஆக்ஷன். அதனால் திருப்பி திருப்பி அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மையோடு நான் இருக்கேன்.
அப்படின்னு ஜனகர் சொல்றார். சோ ஏதத்து இந்த வைஷச வஜ்ர கோர பதனம் உத்பஷ்யதஹா, இந்த வைஷச கொடுமையான இடியை போல் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான செயல் பதனம் சஸ்வத்து எப்பொழுதும் உத்பஷ்யதஹா, எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மம என்னுடைய கோபத்திற்கு இது சரியான அவசரம்ங்கிறார். அந்த கோபத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய அவசரம், குரோதஸ்ய அவச குரோதஸ்ய எதுக்கு அன்வயம் பண்ணுறார், அதை குரோதஸ்ய ஜுவலித்தும் சாப்பேன ஷாப்பேனவா அவசரஹா, தக் இதி ஜுவலித்தும் அவசரஹா, இந்த கோபம் இப்போ தக் இதி ஜுவலித்தும் கோபத்தினா, எய்தர் நான் என்னுடைய வில்லக் வச்சுண்டு இந்த கோபத்தை நான் வந்து காமிக்கணும், கோப குரோதஸ்ய அவசரகாங்கிறது தான் மெயின் பாயிண்ட், அவசரா அஸ்தி ஆர் உபஸ்திதா வந்துருத்து, எதனால் என்னுடைய கோபத்தை நான் காமிக்கணும், ரெண்டு விஷயத்தினால கோபத்தை காமிக்கலாம், பல வார்த்தைகள்னால பேசலாம், கத்தலாம், கோவிச்சுக்கலாம், அடிக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஆனால் ஒரு ராஜாவா, அதுவும் ராஜ ரிஷியா இருக்கக்கூடியவர், அந்த ராஜ ரிஷிக்கு அடையாளமாக ரெண்டு விஷயம், ராஜாக்கு அடையாளமாக சாபம், ரிஷிக்கு அடையாளமாக சாபம், அப்படின்னு ரெண்டு முறையை கையாண்டு நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய கோபத்தை காமிக்கலாம், அதுக்குண்டான அவசரம் வந்திருக்கீங்க, ரைட். அதனால சாப்பேன வில்லுனால் அல்லது ஷாப்பேன ஷாபத்தினாலோ தகிதி ஜுவலித்தும் அவசரகா சமுபஸ்திதான்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து தக் தக்குன்னு எரியறதுக்கு ஒரு அவசரம் வந்திருக்கு, நன்னா படபடான்னு எரியறதும் போமல்லியோ, இதெல்லாம் அனுமட்டபோயிக் வேர்டுன்னு பேரு, அதாவது அவ்வக்த அனுகரணம்பா, அவ்வக்த அனுகரணம்ங்கிறச்சு ஒரு புலப்படாத ஒரு விஷயம், ஒரு சத்தம், அந்த சத்தத்தை அனுகரணம் பண்ணி நம்ம பேசுறதுங்கிறதுக்கு தான் அவ்வக்த அனுகரணம், இங்கிலீஷில் அதுக்கு அனமட்டோபோயிக்கும்போ வேர்ட்ஸ் அனமட்டோபியா, அப்படின்னா அந்த காக்கா காக்கான்னு கத்துறது அப்படிங்கிறது, படபடான்னு வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து படபடாங்கிற அந்த சத்தத்தை அனுகரணம் பண்ணி நம்ம சொல்கிறோம், வி இமிட்டேட் த சவுண்ட், த சவுண்ட் தட் இஸ் நாட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ்ட் பை அ வேர்டு, அதுக்குன்னு சம்யா கொடுக்கறதுக்கு ஒரு வேர்டு இல்லாத, நம்ம அதனுடைய சத்தத்தை இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டை சொல்லி அதை இண்டிகேட் பண்ணுறோம், ரைட்டா. அதனால இங்கே வந்து மன்யாத்மகம் மன்யாத்மகம் சொல்லுவாங்க, மன்யாத்மகம் அது இல்லையாது, எது சப்தசங்கரத்துல சப்தம் ரெண்டு வகை, வெறும்னு சத்தம் சொல்லலாம், அஹோ ரே இதெல்லாமோ வெறும் துவன்யாத்மகம் தான் இல்லையா, அதுல ஒண்ணும் அர்த்தம் கிடையாது, ஏய் அப்படின்னு கூப்பிடுச்சு என்ன அர்த்தம், அதுல வர்ணமா எழுதுறது கிடையாது, தேர் கேன் பி சோ மெனி, இது அதுல அவ்வக்த அனுகரணம்ங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட், அது அதனாலதான் இங்க தக் ஈதி அப்படின்னு போடுறோமோ இல்லையோ, தக் என்று அது எரியறது, தக் தக்குன்னு எரியறதுன்னு அர்த்தம், தக தகன்னு எரியறதுன்னு சொல்றோமே தமிழ்ல, அதுதான் இந்த தக் இதி ஜுவலித்தும், என்னுடைய கோபத்திற்கு தக் இதி ஜுவலித்தும் தக் தக்கு என்று எரிவதற்கு இதுதான் சரியான அவசரம் வந்திருக்கு, எதனால் சாபத்தினாலேயோ அல்லது சாபத்தினாலேயோ, ராஜர்ஷி ஓ ஒப்ப கரெக்டா போடணுமோ இல்லையோ. சோ ஏதத் வைஷச வஜ்ர கோர பதனம் சஸ்வத் மம உத்பஷ்யதா குரோதஸ்ய ஜ்வலிதும் தக் இதி அவசரஹா சாபேன சாபேன வா, சாபேன சாபேன வா. அப்ப கௌசல்யாவுக்கு உடனே பயந்துடுறா, அந்த வார்த்தைய கேட்ட உடனேயே பயப்படுறாவ. பரித்ராயஸ்வ பகவதி அருந்ததிய பார்த்து கேக்குறா, பரித்ராயஸ்வ என்ன காப்பாத்து, பிரசாதய கூபிதம் ராஜர்ஷிம், அதுக்கேத்த மாதிரி அவ வந்து அட்ரஸ் பண்றார், ராஜர்ஷியா இருக்கக்கூடியவர் கோபம் அடைஞ்சிருக்கார், அதனால அத பிரசாதைய அவரை வந்து சாந்தனப்படுத்தணும் அப்படின்னு. அடுத்ததையும் சேர்த்து பிடிச்சிரும், ராஜன் அருந்ததி ராஜன், அது ஒரு ஸ்லோகம், இது வந்து அனுஷ்டுப்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம், நடுவுல சொல்ற கௌசல்யா பயந்து சொல்றச்சு லவன் வந்து ஏதத்தி பரிபூதானாம் பிராயஷ்சித்தம் மனஸ்வினாம் அருந்ததி ராஜன் அபத்யம் ராமஸ்தே பால்யாஷ்ட கிருபணா ஜனாஹ, நடுவில் அவரை சாந்தனப்படுத்துறதுக்காக சொல்றார், ரைட்.
ஏதத்தீங்க இவர் சொன்னக்கூடிய சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கே, இந்த ஒரு பிரகடனம் பண்றாரோ இல்லையோ, அது வந்து மனஸ்வினாம், பரிபூதானாம் மனஸ்வினாம், ஒரு அவமானம் அடைந்த மனஸ்விகள் பேசக்கூடிய ஒரு பிராயஷ்சித்தம். இதுதான் பிராயஷ்சித்தம்னா ஒரு பதில் சொல். இந்த பிராயஷ்சித்தத்துக்கு வியாக்கியானத்துல ரொம்ப அழகா ஒரு இது சொல்லியிருக்கார். பிராயா பாபம் விஜானியா சித்தம் தஸ்ய விசோதனம் அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம். என்னன்னு பிராயா பொதுவாக பாபம் என்ன பண்ணிருக்கோங்கிறத புரிஞ்சுண்டு அறிஞ்சுண்டு சித்தம் தஸ்ய விசோதனம் தஸ்ய அந்த அந்த மனசை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து ரிக்ரெட் பண்றோம் பத்தியா, அந்த அதுக்கு தான் பிராயஷ்சித்தம்னு பேரு அப்படிங்கிறார் ஒரு ஒரு அர்த்தம். ஆறு அந்த மனசை அதுக்கேத்தா மாதிரி நம்ம வந்து செயல்படுத்த வைக்கிறது இருக்கோ இல்லையோ, அதுக்கு பிராயஷ்சித்தம்னு சொல்றார். ஸோ இங்க பரிபூதானாம் அவமதிக்கப்பட்ட மகாத்மனாம் மனஸ்வினாம் மானியா இருக்கக்கூடிய மனிதர் பெரியோர்களின் பதில் செயல் பிராயஷ்சித்தம்ங்கிறது இதுதானே. அவ இப்படிதானே அவளால வந்து எய்தர் வில் எடுத்துட்டு சண்டை போடணும் அல்லது ஒரு சாபத்தை கொடுத்தானோ, அவளுக்கு சட்டுன்னு கோபம் வந்ததுன்னு அவமானத்தினால, ரைட்? அப்போ அருந்ததி வேறு விதமாக அப்ரோச் பண்ணி பார்க்குறா. லவன் வந்து அந்த க்ஷத்ரிய குணம் தெரியறது வாஸ்தவம் தானே, அவர் சொல்றது ரைட்டு தானே அப்படின்னு க்ஷத்ரியனா இருந்துட்டு லவன் பதில் சொல்றான். வேற அருந்ததி வந்து அங்க சாந்தோனப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவளுக்கு, அவளுடைய கேரக்டருக்காக அவர் சொல்ற ராஜன்னு, ஹே ராஜா நீ வந்து அப்தே அபத்தியம் ராமஹா, உன் குழந்தை மாதிரி ராமன், அவனிடத்துல போய் நீ கோபத்தை காமிக்கலாமா, வில்ல தூக்குறேன் சாபத்தை கொடுக்குறேன்னு நீ ஆரம்பிக்கிறியே, தே அபத்தியம் ராமஹா ஹே ராஜன். அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் மேல கோபத்தை காமிச்சு என்ன பிரயோஜனம், கிருபணாக ஜனாக, ரொம்ப தைன்யமான ஜனங்கள், ரொம்ப பிட்டியபிள் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் பால்யாக காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், நீ அவளிடத்துல போய் நீ கோபத்தை காமிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறியே ராஜன், அபத்தியம் ராமஸ்தே பால்யாஷ்ட கிருபணா ஜனாக. அதுக்கு ஜனகர் உடனே சொல்றாரு, ராமன் வந்து எனக்கு அபத்தியம் மாதிரிங்கிறதுனாலதான் இத்தனை நேரம் சும்மா இருந்தேங்கிறார், முடிக்கிறார் லைன. அதுக்கு ரெஸ்பான்ஸ் மாதிரி அவர் அடுத்த லைன உத்தரார்த்தத்தை சொல்றார் அந்த ஸ்லோகத்துக்கு. எனக்கு தெரியாதா ரெண்டு பேரும், அதாவது நீ ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் ஹேத்துவ காமிச்சு என்ன வந்து கோபத்தை நிறுத்த சொன்ன இல்லையா, ஒன்னு ராமன் இன்னொன்னு ஜனங்கள், ரைட்? அந்த ராமன் எப்படி புத்திர பாண்டம் மே, என்னுடைய புத்திரன்னுங்கிற ஒரு செல்வம் அந்த குழந்தை, மே எனக்கு புத்திர பாண்டம், குழந்தை குழந்தை செல்வம் அந்த ராமன். அதுக்கப்புறம் ஜனாகா பௌரகா ஜனகா, அந்த குடிமக்கள்லாம் எப்படின்னா பொதுவாக பூயிஷ்ட மோஸ்ட் ஆஃப் த ஜனங்கள் எப்படின்னா எய்தர் த்விஜ பிராமணர்கள், அவளை வந்து ஒன்றும் ரொம்ப சாத்விகமான புருஷர்கள், பால குழந்தைகள் இன்னசென்ஸ் அவளுக்கு எதுவுமே தெரியாது, விருத்தா வயசானவா ஏதோ சொல்லின்னு இருப்பா அப்படின்னுட்டு விருத்தா ஆர் நல்ல ஞானம் தேர்ச்சி பெற்றவா, விகலாகா தே ஆர் இன் அ வெரி பிட்டியபிள் ஸ்டேட்னு அவர் சொன்னா இல்லையா, கிருபணாக பௌரஜனாகான்னு சொல்ற, விகலாகங்கிறச்ச அங்கங்கள் விகலமா இருக்கக்கூடியவா, ஏதோ அங்கங்கள்ல குறைவு இருக்கக்கூடியவாளுக்கு விகலாகான்னு பேரு, விகல ஸ்திரைன மீதம் இருக்கிறவா வந்து ஸ்திரீக்கள், ஸ்திரீ சமூகம், ஸ்திரீ சமூக ஸ்திரைணம், பெரும்பாலும் பௌரஜனங்கள் இந்த மாதிரி பிராமணர்கள் அல்லது குழந்தைகள் அல்லது விருத்தா அல்லது விகல ஏதோ ஒரு அங்கங்கள் அங்க குறைவுடைய உடையவர்கள் அல்லது பெண்கள். மற்ற பேர் அந்த ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பீப்புள் பண்ணத்துக்காக நான் பண்ணுவேனா, பெரும்பாலுமா இருக்கக்கூடியவா இவா தான், ரைட்? ஆகையினால தது உபயம் என்ன, ரகுநந்தனே சாந்தம், ஆகையினால நான் வந்து இந்த உபயம் தது உபயம் என்னுடைய ரெண்டுமே இருக்கே, என்னது ரெண்டு, சாபம் சாபம், அது ரெண்டுமே ரகுநந்தனே ரகு ரகுவம்சத்துல பிறந்த அந்த ராமனிடத்துல சாந்தம், சாந்தம் வா பொறுமையா இல்லையான்னு அப்படின்னு கேக்குற, இல்லைன்னு இந்நேரம் நான் எடுத்து அவனை வந்து வெட்டியிருக்க மாட்டேனா, இல்ல சாபத்தை தான் கொடுத்துருக்க மாட்டேனா, என்ன ரெண்டு காரணத்துக்காக நான் வந்து நிறுத்தினேன் அப்படின்னா, ஒன்னு ராமனிடத்துல நான் கோபத்தை காமிக்க முடியாது, ஏன்னா அவன் என் குழந்தைக்கு சமானம், புத்திர பாண்டம் மே, புத்திரங்கிற ஒரு செல்வம் அவன், பௌரஜனங்கள்ட்டையும் நான் என் கோபத்தை காமிக்க முடியாது, ஏன்னா பெரும்பாலும் அந்த பௌரஜனங்கள்ல எல்லாம் அபலா
அபலையா இருக்கக்கூடியவர்கள் தான் அங்க இருக்கா பௌரஜனங்கள் இல்லையா. அப்போ என்னுடைய இரண்டுமே, தது உபயம் எது ராஜர்ஷி சாபம் சாபம், இவை இரண்டுமே ரகுநந்தனே அந்த அப்பேற்பட்ட ராமனிடத்தில் சாந்தமா இருக்கு இல்லையா. இத்தனை ஒரு ஒரு வயசானவருக்கு உண்டான ஒரு ஒரு லட்சணங்கள், கோபம் இருக்கு ஆனாலும் அந்த கோபத்தை இந்த இடத்துல காமிக்க முடியாது, ஆகையினால நான் பொறுமையா இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அந்த ஒரு விவேகம் தான் வந்து அந்த வயசுக்கு அடையாளம். இந்த குழந்தை எல்லாம் உள்ள வருது, மத்த வட்டுக்கள் எல்லாரும் அனுப்பிச்சான் இல்லையா. லவன் வந்து எல்லாரையும் விசர்ஜித்தாக இந்த வயசானவளை பாக்குறதுக்காக லவன் வந்தான். அப்போ அந்த போன அந்த குழந்தைகள் எல்லாருமே கிடுகிடுன்னு ஓடி வந்து சம்பராந்தாகன ஒரு பரபரப்போட உள்ளவரா என்ன சொல்றான். குமார குமார அஸ்வோ அஸ்வ இது கோபி பூத விசேஷோ ஜனபதேஷு ஸ்ரூயதே குமார குமார அஸ்வ அஸ்வ இதி கோபி பூத விசேஷா, ஏதோ ஒரு பூத அது ஜந்து, ஒரு ஜந்து வந்து ஜனபதேஷு, ஜென்ரலா ஜனங்களுக்கு நடுவுல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அஸ்வ அஸ்வன்னு ஒரு ஒரு ஜந்து விசேஷம் இருக்கும். சஹா அயம் எல்லாரும் பேசப்பட்ட அந்த ஜந்துவானது இப்போ அதுனா அஸ்மாபிஹி பிரத்யக்ஷீகிருதா, நாங்க நேரடியா பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறா. காமாட்சி படிக்கிறியா. லவஹ அஸ்வ இதி பசு சமாம்நாயே, பசு சமாம்நாயே என்ன எழுதியிருக்காங்க, சாங்கிராமிகே சாங்கிராமிகே ச பட்யதே தத் ப்ரூத கீதிருஷஹ. சமாம்நாயே சாங்கிராமிகேன்னு ரெண்டு இடம் ஒன்று சொல்கிறா. அதாவது அஸ்வ இதி அஸ்வங்கிற பதமை வந்து நாங்கள் பசு சமாம்நாயே, பசுக்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இருக்குமோ இல்லையோ அந்த டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன். பசு சமாம்நாயே அதாவது பசு நாம சங்கிரக சாஸ்திரே அது ஒன்று. அடுத்தது சாங்கிராமிக்கேங்கிறச்சு யுத்த சம்பந்தமான சங்கிரக சாஸ்திரம் சாங்கிராகிகம்ங்கிறச்சு. இந்த ரெண்டு வேர்டுக்குமே பல வியாக்கியாத்தாக்கள் வேறு வேறு மீனிங் கொடுக்குறா. ஸோ ஒவ்வொரு இடத்தை பொறுத்து ஒவ்வொரு வியாக்கியாத்தாவை பொறுத்து நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ பசு சமாமநாயேங்கிறச்சு நிகண்டூவில் ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனில் வந்து அஸ்வத்தை பற்றி சொல்லியிருக்கார். நிகண்டூங்கிறச்சு இந்த அமரகோஷம் மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு, அதில் வந்து பசுவை பற்றி சொல்லியிருக்கு, அதுவாகவும் இருக்கலாம். சாங்கிராமிக்கைங்கிறச்சு இந்த யாகம் சம்பந்தமாக அஸ்வமேத யாகத்துக்கு சம்பந்தமாக என்ன வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனோ அந்த செக்ஷன்லையும் அஸ்வங்கிறத பற்றி படிச்சிருக்கோமோ இல்லையோ அப்படிங்கிறார். ரைட்டா, ரெண்டுமே இருக்குது, சங்கிராமத்திலேருந்து சாங்கிராமிக்கன்னு யுத்த சம்பந்தமான டெக்ஸ்ட்னும் எடுத்துக்கலாம். ச பட்யதே தத் ப்ரூத கீதிருஷா எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த பார்த்துட்டு வந்திய குதிரைய வடவஹ ஸ்ரூயதாம் பஸ்சாத் புச்சம் வஹதி விபுலம் தச்ச தூனோத்யஜஸ்ரம் தீர்க க்ரீவஹ ச பவதி குராஸ் தஸ்ய சத்வார ஏவ ஷஷ்பாண்யத்தி பிரகிரதி சக்ருத் பிண்டகான் ஆம்ரமாத்ரான் பின்னாடி அது வந்து அந்த குதிரை பின்னாடி பெரிய ஒரு வால் வச்சுருக்கு, புச்சம் விபுலம் பெருசா இருக்கு அதுக்கு. இந்த ஏன்னா மாடை தானே பார்த்திருப்பா வாழலாம் இல்ல ஆட்டை பார்த்திருப்பா, அதுக்கெல்லாம் வந்து இத்தினூண்டுக்கு வால் இருக்கும். அதனால இந்த குதிரையினுடைய அந்த பெரிய வாலை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அதுதானே அட்ராக்ஷன் வாளுக்கு இல்ல. ஃபர்ஸ்டாவது வகதி புச்சம் விபுலம் பெரிய ஒரு ஒரு இது இருக்கு, பாக்கி எல்லாம் ஒரே மாதிரி நாலு காலு கழுத்து எல்லாமே ஓகே. பட் அந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தட் யூ ஃபைண்ட் பிட்வீன் அ கவு அண்ட் அ ஹார்ஸ், ஸோ பஸ்டாத்து பின்பாகத்தில் விபுலம் புச்சம் பெரிய ஒரு வாலை வகத்தி வகிச்சுன் இருக்கு. தச்ச அஜஸ்திரம் துனோதி திருப்பி திருப்பி அதை வேற ஆட்டின் இருக்கு துனோதி. அதுக்கப்புறம் சார் தீர்க கிரீவகா பவதி அதுக்கு வந்து ஒரு லாங் கழுத்து, மாட்டை காட்டிலும் இந்த ஆட்டுக்கு வந்து பெரிய சாரி இப்போ குதிரைக்கு பெரிய கழுத்து இருக்கு. தஸ்ய சத்வாரா குராகா அதுக்கு நாலு குழம்புகள் இருக்கு. ஷஷ்பானி அத்தி புல்லை திங்கிறது. அதுக்கப்புறம் ஆம்ர மாத்ரானு சக்ருத் பிண்டகானு பிரகிருதி
எங்க பார்த்தாலும் அந்த சாணி விழருது. சாணம் வந்து ஆம்பளை மாத்திரான்னு நல்ல மாமரம் அது என்ன மாம்பழம் அளவுக்கு இருக்கக்கூடிய சாணி விழருது பிரகிருதி. அங்கங்க அது வந்து ஸ்ப்ரெட் பண்றது. சக்ருத்துங்கிறச்சே அந்த டங் இல்லையா, வேற சக்ருத்துன்னா பலமுறைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஷாக்கும் சாக்கும் உண்டான வித்தியாசம் பல பெரிய டிஃப்ரென்ஸ்க்கு வந்துடுறது மீனிங்கில். சக்ரத் பிண்டகான்னு சாணம் ஆம்ர மாத்திரான்னு ஆம்ர பழம் போல அளவுக்கு இருக்கக்கூடிய சக்ரத் பிண்டகான்னு பிரகிருதி அது எங்க பார்த்தாலும் அது ஸ்ப்ரெட் பண்றது. கிம்பா ஆக்கியாத்தேகி, என்ன இதுக்கு மேல என்ன பேச்சு? சஹ புனக விரஜதி, அது போயிடும் இன்னும் சீக்கிரத்துல. வா வா, ஏகி ஏகி யாமகா, வா நம்ம போய் பார்க்கலாம். ஓடி போயிட போறது. இந்த புக்ல தூனோத்தின்னு போட்டிருக்கு, அதுவும் துனோத்தியும் அதே அர்த்தம் தானா? துனோதி தூனோதி. பாரு, தூங்கிற தாத்து பரஸ்மை பதியில ஆறாவது கான்ஜுகேஷன், உபயபதியாக முதல் கணம், அஞ்சாவது கணம், ஒன்பதாவது கணம் எல்லாத்துலயும் வருது. ஆகையினால துவதி அப்படின்னு ஒண்ணு, தூனோத்தின்னு ஒண்ணு, தூனுதேன்னு இருக்கு, துனாத்தின்னு இருக்கு, துனிதேன் இருக்கு, தூனயதி தாவயதி எல்லாம் வந்து இது ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கா பாருங்க. ஸோ அதனால எல்லாம் ஒண்ணுதான், மீனிங் இஸ் த சேம். பச்சாத் புஷ்சம் வஹதி விபுலம் தச்ச தூனோ தியஜஸ்ரம் வீர்க கிரீவஹ ச பவதி குராஹ தஸ்ய சத்வார ஏவ ஷஷ்பாண்யத்தி பிரகிரதி ஷக்ருத் பிண்டகான் ஆம்ரமாத்ரான் கிம் கிம் வா ஆக்கியாத்தைஹி ரஜதி சஹ புனஹ தூரம் தூரம் ரஜதி சஹ ஏஹி ஏஹி யாமஹ வா வா கிளம்பலாம். இதி இதி அஜினே ஹஸ்தயோஹோ ச ஆகர்ஷந்தி. அஜினேனா அந்த மேல உத்தரியம் வந்து மாந்தோல் போட்டுருக்கானோ இல்லையோ அந்த குழந்தை சூடா சும்பித்த, அது சொல்றச்சே சொன்னாரே, முன்னாடி இருக்கணும் அது. அந்த குழந்தையோட டிஸ்கிரிப்ஷன் வரைச்சு அவர் சொன்னார், சூடா சும்பித கங்கபத்திரம் அபிதா தூணிதுவயம் பிருஷ்டதா பஸ்மஸ்தோக பவித்ர லாஞ்சன முரஹா தத்தே துவச்சம் ரௌரவீம் இருக்கோ இல்லையோ, தத்தே துவச்சம் ரௌரவீம் உரஹா, அந்த மார்பில் வந்து அந்த மாந்தோலை வந்து மேலே போட்டுருக்கான் உத்தரியமா, அந்த மாந்தோலை பிடிச்சி இழுக்கிறான் அஜினே. அதுக்கப்புறம் ஹஸ்தயோகோ ரெண்டு கைகளினாலும் பிடிச்சி இழுக்கிறான் கர்ஷந்தி. ச கௌதுக அபராத வினயம் ஆர்யாஹ பஷ்யத பஷ்யத ஏபிஹி நீதோஸ்மி இதி த்வரிதம் பரிக்ராமதி. உபரோத வினயம்னு அர்த்தம். ச கௌதுக ஒரு ஆவலோட, உபரோதன தடுக்கிற ஆவாலாம் வந்து தடுக்கிறதுனால, ஆனா அதே சமயத்துல ஒரு வினயம். மேபி மிஸ்ஸிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அபரோத அபரோதன்னு இருக்கா? இல்ல இல்ல, இது ஐ திங்க் அது பிரிண்ட்ல வரலையோ இந்த இன்னொரு இருக்கலாம். சோ உபரோதனா வட்டுக்களினுடைய கட்டாயம், அந்த கட்டாயமும் இருக்கு, அதே சமயத்துல ஒரு ஆவலும் இருக்கு, ஆனா வினயம் இவனுக்கே பார்க்கணுங்கிற ஆசை, அதுக்கப்புறம் உபரோதம் அந்த வட்டுக்கள்லாம் இவனை பிடிச்சி கட்டாயப்படுத்துறா, அதே சமயத்துல வினயம் ஒரு பணிவு இருக்கிறதுனால இவன் வந்து இவள்கிட்ட சொல்லிக்காத கிடுகிடுன்னு ஓட முடியாதோ இல்லையோ. ஆர்யாகா பஷ்யத பஷ்யத பாரு பாரு ஏபிஹி நீதஹா அஸ்மி, இவா என்னை பிடிச்சி இழுத்துட்டு போறா பாரு, இது துவரித்தம் பரிக்ராமதி அப்படின்னு சீக்கிரம் இவனும் ஓடுறான் அவ பின்னாடியே. அருந்ததி ஜனகௌ பூரயது கௌதுகம் வத்சஹ, அவனுடைய ஆவலை நீ தீர்த்துக்கோ குழந்தை. இல்ல இன்னொன்னு மகத் கௌதுகம் வச்சியான், ரொம்ப அவனுக்கு ஆவலா இருக்கு பாரு, அதனால இழுத்துண்டு போறா, அவனும் ஓடுறான் பாரு அப்படிங்கிறா. கௌசல்யா அரண்ய கர்ப்ப ரூபாலாபைஹி யூயம் தோஷிதா வயம் ச பகவதி ஜானாமி கட்டாயிடுத்தேன், ஏதம் பஷ்யாமி ஏதம் பஷ்யாமி வஞ்சிதா இவ, எனக்கு வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. நான் ஆலோக எந்தி வஞ்சி தேவன் எனக்கு, பட் ஆனா அது அந்த பேஜ் கட்டா இருக்கு ஸ்கில நீங்கள. ஓ ஓகே, அப்ப நான் இதை படிச்சு விடுறேன். பகவதி ஜானாமி ஏதம் அனாலோகயந்தி ந ஜீவாமி இவ
இந்த குழந்தைய பார்க்காத நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் போல இருக்கே, எனக்கு ரொம்ப அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதஹா அந்யதோ பூத்வா பிரேக்ஷாமஹே, சரி வேற பக்கம் நம்ம போய் அதை பார்க்கலாம். இந்த சீனை எனக்கு கிட்டக்கையே இருந்தேன்னா நான் வந்து ஐ எம் டூ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் சைல்டு, எனக்கு ரொம்ப ராமனோட ஞாபகம் வருதுங்கிற மாதிரி சொல்றாத. ஸோ பிரேக்ஷாமஹே தாவது கச்சந்தம் தீர்காயுஷம், இன்னொரு பக்கம் போய் நம்மளும் விலகி அந்த குழந்தை போகிற ஓடுற குழந்தைய நம்ம தூரக்கேந்து பார்க்கலாங்கிறான். அருந்ததி அருந்ததி அதிஜவேன தூரம் அதிக்ராந்தஹ சஹ சபலஹ கதம் திருஷ்யதே. அதிஜவேன, ரொம்ப வேகத்தோட தூரம் அதிக்ராந்தகா, ரொம்ப தூரக்கு போன இந்த குழந்தை சபலஹா, அப்படியே சஞ்சலத்தோட இருக்கக்கூடிய இந்த குழந்தை எப்படி பாப்ப நீ? கஞ்சுகி பிரவிஷ்ய பகவான் வால்மீகி ஆஹ ஞாதவ்யமேதவசரே பகவத்பிஹி இதி. பகவான் வால்மீகி கிட்ட தானே அமிச்சார், வால்மீகியை போய் கேட்டுன்னு வா, அந்த குழந்தை எப்படி இப்படி ஒரு சாயலோட இருக்கு அப்படின்னு. அந்த சாயல் இருக்கே அவன் கேட்டப்போ வால்மீகி சொல்லி அனுப்புறார், ஞாதவ்யம் ஏதது, இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், ஆனால் அவசரே பவத்பிஹி ஞாதவ்யம், கரெக்டான சமயத்துல உங்களால அறியப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னா, இப்போ இல்லை, இது வந்து ஒரு ஒரு அதி கர்ப்பமான ஒரு விஷயம் அப்படின்னு, இல்லையா, கம்பீரமான விஷயம். ஜனக அதி கம்பீரமேதத் கிமபி பகவதி அருந்ததி சகி கௌசல்யே ஆர்யகிருஷ்டே ஸ்வயமேவ கத்வா பகவந்தம் பிராச்சேதசம் பஷ்யாமஹ. நம்மளே நேர போய் அவரை பார்த்து பேசுவோமே, இதை வந்து ஒரு கஞ்சுக்கிட்ட சொல்லி அனுப்பக்கூடிய விஷயம் இல்லைங்கிறது புரியறது இல்லையா, அதனால நம்மளே நேர போய் பார்த்துருவோம். இதி நிஷ்க்ராந்தோ விருத்தவர்கஹ. அது வயசானவா எல்லாரும் போச்சு அப்படின்னா குழந்தைகள் இப்போ சீன். பிரவிஷ்ய வடவஹ பஷ்யது குமாரஹ ததாஸ்சரியம். இந்த இடத்துல பிரவிஷ்யங்கிறச்சு அவ நிஷ்கிராந்தாகவே இல்லை, இன்னும் ரெண்டு வட்டுக்கள் உள்ள நுழைஞ்சு சொல்றான் இருக்கணும் சரியா? ஏற்கனவே லவன் வந்து அந்த குழந்தைகளோட சுத்தின் இருக்கா, அந்த லவன் வந்து ஸ்டேஜ்ல ஒரு பக்கத்துல இருக்கா, மத்த வட்டுக்கள் இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து இவன்கிட்ட சொல்றான் பஷ்யத்து குமாரன்னு. ஓகேயா, பஷ்யத்து குமாரஹா தது ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தை பாரு அப்படிங்க. லவஹ திஷ்டம் அவகதஞ்ச நூனம் ஆஸ்வமேதிகஹ அயம் அஸ்வஹ. பார்த்து புரிஞ்சுன்ட்டேன் இது அஸ்வமேத யாகம் குதிரைன்னு. வடவஹ கதம் ஞாயதே. எப்படி தெரியுது? லவஹ நனு மூர்க்காஹ படிதமேவ ஹி யுஷ்மாபிஹி அபி தத்காண்டம் நான் அந்த காண்டம் கிம் படிச்சிருக்கேளோ இல்லையோ நீங்களும், என்ன என்னமோ மூர்க்காக என்ன போய் கேக்குறியே. கிம் ந பஷ்யத பிரத்யேகம் சதசங்கியாஹ கவசினஹ தண்டினஹ நிஷங்கினஷ்ச ரக்ஷிதாரஹ தத் பிராயமேவ பலமிதம் திருஷ்யதே யதி இஹ ந பிரத்யயஹ தத் கத்வா பிருச்சத. பார்த்தா உனக்கு புரியலையா? கிம் ந பஷ்யத பார்க்கலையா? பிரத்யேகம், ஒவ்வொரு கிளாசிபிகேஷன்லயும் ஒவ்வொரு ரேங்க்லயும் நூறு நூறு பேர் இருக்கா பாரு, சதசங்கியாக நூறு நூற்றுக்கணக்கான கவச்சினஹா கவச்சம் போட்டவர்கள், தண்டினஹா தண்டத்தை கையில வச்சுருக்கிறவா, நிஷங்கினஹா நிஷங்கம்னா அம்ராத்தூணி, அந்த அம்புகள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குவிவர், அதை வச்சுருக்க கூடிய ரக்ஷிதாரஹா ரக்ஷிக்கக்கூடிய சதசங்கியாக பிரத்யேகம், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நூறு நூறு பேர் இருக்கா பத்தியோ இல்லையோ பார்க்கலையா? தத் பிராயமேவ பலம் இதம் திருஷ்யதே, அவளுடைய அந்த சைன்ய பலம் தெரியறது பார்த்தியோ இல்லையோ, எவ்ரி செக்ஷன்ல நூறு பேர் இருக்கா. எது இகன பிரத்யகா, இதை பார்த்து உனக்கு வந்து ஒரு விசுவாசம் நம்பிக்கை வரலன்னா அயமா தத் கத்வா பிருச்சத, அவள்கிட்டயே போய் நேர கேளு. வடவஹ போஹோ போஹோ கிம் பிரயோஜனம் அயம் அஸ்வஹா, கிம் பிரயோஜனம் அயம் அஸ்வஹ பரிவிருத்தஹ பரியடதி. பரிவிருத்தா சூழப்பட்டதாக அயம் அஸ்வஹா இந்த குதிரை, கிம் பிரயோஜனா பரியட்டதி, எதுக்காக இது வந்து சுத்தின் இருக்கு இந்த குதிரை இப்போ? லவஹ சஸ்பிருஹம் ஆத்மகதம் அயே அஸ்வமேதஹ இத இதி நாம விஸ்வவிஜயினாம் க்ஷத்ரியாணாம் ஊர்ஜஸ்வலஹ சர்வக்ஷத்ரிய சர்வக்ஷத்ர பரிபாவி மகான் உத்கர்ஷ நிகஷஹ. நிஷ்கர்ஷா அல்லது நிகஷா, சஸ்பிருஹம் ஒரு ஆவலோட அதை பார்க்கறான், அதை பார்த்துட்டு மனசுல சொல்லிக்கிறான் இந்த அஸ்வமேதம்ங்கிற யாகம் இருக்கே, ஏன்னா க்ஷத்ரியன் அவன்,
அதனால உடனே அவனுக்கு வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாபாவிகமான ஒரு பாவம் வருது. ஸோ சொல்றான், விஸ்வ விஜயினாம், விஸ்வத்தையே ஜெயிக்கக்கூடிய க்ஷத்ரியானாம், க்ஷத்ரியர்களினுடைய ஊர்ஜஸ்வலகா, ஒரு பிரகாசமான ஒரு பலம், பிரபாவம், அந்த பிரபாவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு உத்கர்ஷ நிகஷா, அந்த மகான் உத்கர்ஷ நிகஷ எல்லா க்ஷத்திரியர்களையும், சர்வக்ஷத்திர பரிபாவி, எல்லா க்ஷத்திரியர்களையும் ஏமாற்ற அவமதிக்கக்கூடிய மகான், ஒரு பெரிய உத்கர்ஷ நிகஷா, ஒரு பிரதானமான ஒரு உராய்கள் மாதிரி இருக்கக்கூடியது இந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது. அந்த அஸ்வமேத யாகம்ங்கிறச்சேயே ஒரு உராய்கள், தட் இஸ் இப்போ க்ஷத்ரியனா இருக்கக்கூடியதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா, விஸ்வத்தை ஜெயிக்கக்கூடியதுக்கு ஒரு தகுதி இருக்கா இல்லையா இந்த க்ஷத்ரியனுக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு இந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது. அதனால அவனுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் உடனே அந்த பாவம் தோன்றது மனசுல. சரியா? நேபத்தியே நேபத்யே யோயம் அஸ்வ பதாகேயம் அதவா வீரகோஷணா சப்தலோகைக வீரஸ்ய தசகண்ட குலத்விஷஹ. அந்த முந்தின ஸ்லோகத்துக்கு அலங்காரமே சொல்லலை, அப்படியே ஓடி போயிட்டேன். பஸ்சாத் புச்சம்ங்கிற இடத்துல ஸ்வபாவோக்தி அலங்காரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால அப்படியே கிடுகிடுன்னு போயிட்டேன். அந்த ஆம்பர மாத்திரானு சக்ரித் பிண்டகானுங்கிற இடத்துல அது உபமா அலங்காரம், ஜஸ்ட் ஃபார் இது. நேபத்தியே யோயம் அஸ்வஹா பதாகேயம் அதவா வீரகோஷணா, இது இந்த உள்ள நேபத்தியத்தில் அந்த அஸ்வத்தை பற்றி பேசுகிறா, அயம் யஹ அஸ்வஹ, இந்த குதிரை, அதுக்கப்புறம் இயம் சப்த லோக ஏக வீரஸ்ய தசகண்ட குல த்விஷஹா பதாகா அதவா வீரகோஷணா, அந்த குதிரையை காமிச்சு அவ சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த குதிரை இருக்கு, திஸ் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ராமனுடைய ஒரு கொடி, அல்லது ராமனுடைய ஒரு வீரத்தை பற்றி உண்டான ஒரு கோஷணா, ஒரு சப்தம், முழக்கம், வீர முழக்கம். அந்த முழக்கத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டிஃபைடு ரெப்ரசன்டேஷன் என்ன, இந்த குதிரை, அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல. அந்த ராமன்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு விசேஷணம் போடுறார், சப்த லோக ஏக வீரஸ்ய, ஏழு லோகத்துக்கும் ஒரே வீரன் ராமன். தசகண்ட குலத்விஷா, தசகண்ட அந்த 10 தலை ராவணனுடைய குலத்துக்கே எதிரி இவன். சோ தசகண்ட குல த்விஷஹ சப்தலோக ஏகவீரஸ்ய பதாகா இயம், இது வந்து ஒரு கொடி அல்லது அதவா வீர கோஷனா, ஒரு முழக்கம், எது? அயம் அஸ்வஹ. லவஹ ச கர்வமிவ. ஐயோ, அந்த இடத்துல வந்து அஸ்வத்தை வந்து நேர பதாகா அல்லது வீர கோஷணான்னு சொல்றச்சேயே அவனுக்கு அங்க வந்து இது அபேத அத்தியவசானம், அதிசயோக்தி இல்லையா, ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அப்படியே பர்சானிஃபைடா சொல்றோம் இல்லையா, ஒரு கொடியாக, அதனால அங்க அதிசயோக்தி. லவஹ ச கர்வம் இவ அஹோ சந்தீப் சந்தீபனானி அக்ஷராணி. சப்தலோக ஏக வீரஸ்யான்னு சொன்னான்னா மற்றவன்லாம் என்ன வீரன் இல்லையான்னுட்டு அதுக்கு உடனே ஒரு கோபம் வருது. குழந்தையா இருந்தாலும் அவன் இடத்துல அப்படியே அப்பேற்பட்ட வீரன். இவனுக்கு அண்ணாவை வந்து சொல்லுவார், குஷன வீரோரச ஏத்தி கிமுத தர்ப்ப ஏவ அப்படின் வரார். அடுத்த இடத்துல வீர ரசமே உருவெடுத்து அப்படியே நடந்து வர மாதிரி இருக்கு குஷனை பார்க்கறச்சே பார். அப்போ அவனுடைய தம்பி இருக்காதா, சந்தீபனானி அக்ஷராணி, இந்த கேட்ட உடனேயே அப்படியே உஜ்வலமாக இருக்கு, இதை வந்து கோபத்தை உற்பத்தி பண்ற மாதிரி இருக்கு, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு இந்த அக்ஷரங்கள் பேசுறதே. ரைட்டு தான், பிராக்ஞா கலு குமாரஹா, அந்த அவ இன்னும் அதுலயே இருக்கா. அதாவது அந்த அஸ்வமேத யாகம்னு பசியது குமாரா தது ஆச்சரியம்னு சொல்லி அவ சொன்னா இல்லையா, கிம் பிரயோஜனா அஸ்வஹா பரியட்டதி, எதுக்காக இது சுத்தறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த யோ அஸ்வஹான்னு வந்தது. இவன் முன்னாடியே அஸ்வமேத யாகம் காண்டம் படிச்சது இல்லையான்னு கேட்டது கரெக்டா தான் இருக்கு பாரு, லவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பிராஜ்யா கலு குமாரஹா கிம் அக்ஷத்ரியா பிருத்திவி உத்கோஷியதே ஏக வீரஸ்யுட்டல, அப்படின்னா என்ன க்ஷத்ரியனே இல்லையா என்ன இந்த பிருத்திவியில, இப்படி போய் நீ வந்து கோஷணா பண்ற, ஏது ஏவம் உத்கோஷத்தை, இந்த மாதிரி நீ வந்து முழக்கம் சொல்றதுக்கு என்ன இந்த பிருத்திவியில, பூமியில வந்து கிம் அக்ஷத்ரியா, க்ஷத்ரியாலே இல்லாத போயிட்டாளா என்ன இந்த பூமி? நேபத்யே ரே ரே மகாராஜம் பிரதி குதஹ க்ஷத்ரியாஹ. எவனும் அவர் க்ஷத்ரியன்னு மகாராஜாவுக்கு முன்னாடி பேசுறதுங்கிற,
அவளுக்கு இது வரைக்கும் ஒரு அன்இன்ஹிபிட்டடா அந்த குதிரையும் போயிருக்கு, யாரும் தடுக்கல, யாரும் சேலஞ்சே பண்ணல. ஹூ இஸ் இட் தட் ஹூ இஸ் டாக்கிங் அபவுட் அ க்ஷத்ரியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ராமன்? லவஹ திக் ஜால்மான் ஜால்மன். ஆ ஜால்மான் இவாள் இதுவா சொல்றா, ப்ளூரல்ல சொல்றார் இல்லையா, திக் ஜால்மான். திக்குங்கிறச்சியே ஒரு அவதூறு இல்லையா, அவதூறுங்க அந்த ஜால்மஹாங்கிறச்ச யோசிச்சு விசாரிக்காத பேசக்கூடியவனுக்கு ஜால்மஹான்னு பேரு. விசாரிக்காத பேசுறவன்லாம் சிச்சே யாரு அப்படின்னுட்டு லவன் சொல்றான். யதிதே சந்தி சந்தியேவ கா இய மத்ய விபீஷிகா கி முக்தைஹி ஏபிஹி அதுனா தாம் பதாகாம் ஹராமிவஹ. யதிதே சந்தி சந்தியேவ தேனா உங்களுடைய ராஜா, ரைட். இங்க தேங்கரிச்சு ராஜாவை பத்தி சொல்றா, தே மகாராஜாக சகத்தௌ தேயா சொல்றது. ஸோ அந்த ராஜாவானவன் சந்தி இருக்கான்னா இருந்துட்டு போட்டோம், சந்தி ஏவ இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. காயம் விபீஷிகா இது என்ன பயமுறுத்தலான வார்த்தைகள், கிம் உக்தைஹி அது என்ன வார்த்தை நீ பேசியிருக்க, இது என்ன பயமுறுத்தல் த்ரெட்டு, இது என்ன வார்த்தை அடுத்தது, ரைட். ஏன்னா ஐயம் அஸ்வஹான்னு சொல்லி முதல்ல வந்து சப்தலோக ஏக வீரஹான்னுட்டு சொல்கிறார், அதுக்கப்புறம் தசகண்ட குல த்விஷகான்னு ரெண்டு இது சொல்கிறச்சே, முதல்ல வந்து குலத்விஷகா ராவணனோட எனிமின்னு சொன்னதுனாலேயே பயமுறுத்தல், அங்கே ராவணனோட குலத்துக்கே அவன் அழிவை கொண்டு வந்தவன் அப்படின்னா பார்த்துக்கோங்கோ எப்பேற்பட்டவன்கிறச்சு, அது ஒரு த்ரெட்டு தானே. அப்போ விபீஷிகா காயம் விபீஷிகா கிம் உக்தைஹி இது என்ன வார்த்தை, வீர கோஷணாங்கிறது இந்த குதிரை, ஏழு உலகத்துக்கும் ஒரே வீரன் ராமன் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தை, கிம் உக்தைஹி ஏபிஹி அதுனா தாம் பதாகாம் ஹராமி வஹா தாம் பதாகாம் உங்களுடைய அப்பேற்பட்ட அந்த பதாகா அப்படின்னா அந்த தாம் பதாகாங்கிறதுக்கு அர்த்தாந்தர சங்கரவிதம் ஐயம் ஈயம் அஸ்வஹா அந்த தாம் பதாகாங்கிறச்சி கொடியை பிடிக்கிறேங்கிறது இல்லை, ஆ கொடிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த குதிரையை நான் பிடிக்கிறேன் பாரு. வஹா தாம் பதாகாம் ஹராமி. போ போ வடவஹ பரிவிருத்திய லோஷ்டைஹி அபிக்னந்தோ நயதைனம் அஸ்வம் ஏஷ ரோஹிதானாம் மத்தியே வராகஷ்சரது. போ போ வடவஹ வட்டுக்களே பரிவிருத்திய இந்த அஸ்வத்தை வந்து சூழ்ந்து கொண்டு, ஏனம் அஸ்வம் பரிவிருத்தியா அதை சூழ்ந்து கொண்டு, லோஷ்டைஹி மிருத் கட்டியினால மிருத்பிண்டம் மண்ணினுடைய கட்டியினால அந்த களிமண் இருக்கோ இல்லையோ களிமண்ணினுடைய கட்டியினால அபிக்னந்தகா அதை அடிச்சு, நயத்த ஏனம் அஸ்வம் இதை பிடிச்சி இழுத்துட்டு போ, அடங்கலைன்னா அதை கொஞ்சம் அடிச்சு இழுத்துட்டு போயிடுங்கோங்கிற ஏஷகா இந்த குதிரையானது ரோஹிதானாம், ரோஹிதானா ஒரு டைப் ஆஃப் மிருக விசேஷம், அந்த மிருகங்களுக்கு நடுவில் மத்தியே வராகா சரத்து ரொம்ப தைன்யமாக இது அந்த அந்த மிருகங்களுக்கு நடுவில் சுத்திட்டு இருக்கட்டும் அப்படிங்க. சி இதெல்லாம் வந்து அந்த உடனே அந்த சைனிகர்களுக்கு கோபம் வந்துருமோ இல்லையோ, எப்பேற்பட்ட அஸ்வமேதையாக குதிரை, இந்த குதிரையை போய் சாதாரண மானுக்கெல்லாம் நடுவில் அதை வந்து சஞ்சாரம் பண்ண விடணும்னு சொன்னால் கோபம் வந்துடாதா இல்லையா, அதுக்காக தான் உத்தீபன பண்றதுக்காக உண்டான வார்த்தைகள். பிரவிஷ்ய சக்ரோத தர்பஹ புருஷ திக் சாபலம் கிமுக்தவானசி தீக்ஷ்ணதரா ஹி ஆயுதீய ஸ்ரேணய சிசிரோ சிசோரபி சிசோ அபி திருப்தாம் வாசம் ந சஹந்தே ராஜபுத்திர சந்திரகேது துர்தாந்த சாபி அபூர்வ அரண்ய தர்ஷன ஆக்ஷிப்த ஹ்ருதய ந யாவத் ஆயாதி தாவத் த்வரிதம் அனேன தருகஹனேன அபஸ்வரத. திக் சாப்பலம் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த புருஷன் ஒருத்தன் வந்து உள்ள நுழைஞ்சு திக் சாப்பலம் ரொம்ப சஞ்சலமான ஒரு பையனா இருக்கியே நீ கிமுக்தமானசி என்ன சொன்ன, தீக்ஷ்ணதராக ரொம்பவும் தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய ஆயுத ஸ்ரேணையா ஆயுதத்து ஆயுதத்தினுடைய வரிசை இருக்கே, அல்லது ஆயுதீய ஸ்ரேணையாங்கிறச்சு இந்த சைனிகாலனுடைய வரிசைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, சஸ்திரஜீவியா இருக்கக்கூடிய சைனிகர்களுக்கு ஆயுதீயகான்னு பேரு. அப்போ ஆயுதீய ஸ்ரேணையகான்னு போட்டிருந்ததுன்னா இப்போ சைனிக கூட்டங்கள் இருக்கே இந்த போர் வீரர்களினுடைய வரிசை, சிஷோரபி ஒரு குழந்தையினுடையது ஆக இருந்த பொழுதிலும் ரொம்பவும் திருப்தாம் வாச்சம் கர்வமான வார்த்தைகளை ந சகந்தே பொறுக்க மாட்டான், உடனே ஆயுதத்தை எடுத்து அடிச்சிருவா, ஏன்னா கையில ஆயுதம் வச்சுட்டு இருக்கு, வாய் பேசாது
கை பேசவும் பார்த்துறீமோ இல்லையோ, அந்த மாதிரி ரொம்பவும் தீக்ஷ்ணமான ஆயுதத்தை கையில் வச்சுருக்கக்கூடியவா குழந்தைட்ட கூட ஒரு கர்வமான வார்த்தையை பொறுத்துக்க மாட்டான். ராஜபுத்திரஹா சந்திரகேது துர்தாந்தஹா, துர்தாந்தஹானா கோபசாலி, லக்ஷ்மணனே கோபக்காரன், லக்ஷ்மணனோட குழந்தை எப்படி எவ்வளவு கோபம் இருக்கணும், அதனால துர்தாந்தகாங்கிறார். ராஜபுத்திரஹா சந்திரகேதுஹோ இல்லைனா அரிவிமர்தனஹான் இருக்கு, எதிரிகளை அழிக்கக்கூடியவன், அதோட இந்த துர்தாந்தகா நல்லா இருக்கு, ரொம்பவும் கோபத்தோடு இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணபுத்திரன். சஹாபி அவனும் அபூர்வ அரண்ய தர்சன ஆக்ஷிப்த ஹிருதயா, அவனுடைய ஹிருதயம் வந்து ஆக்ஷிப்தம், ஒரு பொழுதுபோக்கு, இட் இஸ் பீன் டிஸ்ட்ராக்டட் பை எதுக்கு, அபூர்வ அரண்ய தர்சனம், இதுவரைக்கும் முன்னாடி பார்க்காத ஒரு காட்டை பார்க்கணுங்கிறதுனால அவனுடைய மனசானது ஒரு டிஸ்ட்ராக்டா இருக்கு. ஆக்ஷிப்த ஹிருதயா ந யாவது ஆயாதி, அவன் வரத்துக்குள்ள தாவது அந்த நேரத்துக்குள்ள துவரிதம் சீக்கிரமாக அனேன தருகஹனேன இந்த காட்டு வழியாக அபசர்பத்தை விலகிடுங்கோ, நிக்காதீங்க, அவன் வந்தான் அவன் கோபக்காரன். கிருதம் அனேன அஸ்வேன தர்ஜயந்தி விஸ்புரித சாஸ்திராஹ குமாரம் ஆயுதீய ஸ்ரேணய தூரேச்ச ஆஸ்ரம பதம் இதஸ்ததேஹி ஹரிணப்ளுதைஹி பலாயாமஹே. இந்த இவாளுக்குலாம் உடனே பயம், லவன்னா க்ஷத்ரியன், வில் எடுத்துட்டு நின்றுடுவான் சண்டைக்கு, வேற சிவாள்லாம் வந்து பிராமண குழந்தை இல்லையா, தெரியாது அந்த சஸ்திர வித்த கத்துக்கல, ஆகையினால கிருதம் கிருதம் அஸ்வேன, போரும் போரும் இந்த கிருதம் அனேன அஸ்வேன, இந்த இப்போ குதிரையோட போறோம் நமக்கு விவகாரம், தர்ஜயந்தி இவாள்லாம் நம்மளை பயமுறுத்துறா, என்ன விஸ்புரித சஸ்திராகா, அப்படியே ஆயுதங்கள் வந்து துடிச்சுன் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டவர்கள், ஆயுதீய ஸ்ரேணையா இந்த சைனிகர்கள் போர் வீரர்கள், குமாரம் குழந்தை ஒன்று தர்ஜயந்தி, தர்ஜயந்தி பயமுறுத்துறா, தூரேச்ச ஆசிரமபதம், ரொம்ப தூரம் இருக்கு ஆசிரமபதம், சீக்கிரம் போயிடலாம் இங்கேருந்து, இதாத தேகி இங்கேருந்து கிளம்பிடலாம், ஹரிணப்ளுதேகி மான் வந்து துள்ளி குதிச்சுண்டு போகிற மாதிரி பலாயாமகா நம்ம ஓடி போயிடலாம். லவஹ விஹஸ்ய கிந்நாம விஸ்புரந்தி சஸ்திராணி தனுராரோபயன். என்ன விஸ்புரந்தி சஸ்திராணியா, யாரோட சஸ்திரம் துடிக்கிறது இங்க, யார் ஆயுதங்கள் துடிக்கிறது, எங்க வர சொல்லவனங்கிற மாதிரி, இல்ல உடனே தன்னுடைய வில்ல எடுத்துக்கிறாங்க. ஜா ஜிஹ்வயா வலைத உத்கட கோட்டி தம்ஷ்டம் உத்காரி கோர கன கர்கர கோஷமே தத்து கிராச பிரசக்த ஹசதந்தக வக்ர வக்திர யந்திர வக்திர யந்திர ஜிரும்பா விடும்பி விடம்பி விகடோதர மஸ்து சாபம். என்னுடைய வில்லு இந்த நான்கயிற்றை ஏற்றி அதை வந்து பார்க்கறதுக்கு அப்படியே யமனுடைய சாக்ஷாத் யமனுடைய ஒரு வாய் மாதிரி இருக்கும், இப்போ பார்த்துட்டே இருங்கிறான். எப்படி ஜியா ஜிஹ்வையா, முதல்ல வந்து யமனுடைய வாயை யோசிச்சுக்கணும், நாக்கு பல்லு அப்புறம் சத்தம், இது மூணுத்தையும் இப்போ கம்பேர் பண்ண போறார் இங்க. எப்படி ஜியா ஜிஹ்வையா, அந்த நான்கயிற்றுங்கிறது தான் நாக்கு, வலையித உத்கட கோட்டி தம்ஷ்டம், அந்த நான்கயிற்றை வந்து வில்லனுடைய ரெண்டு சைடில் கோட்டியில் போட்டு நம்ம வந்து சுத்துறோமோ இல்லையோ, அதுதான் இங்கே வந்து பல்லு, ரைட், வலையித சுத்தப்படுறது எதில், உத்கட பெருசாக இருக்கக்கூடிய கோட்டி ஓரத்தில், இல்லை உத்கட உக்ரமான கோட்டி அக்ரம், அதனுடைய கோட்டி இல்லை உக்ரம், உத்கட்டான உக்ரம், உக்ரமான கோட்டி ஓரம், அந்த ஓரத்தில் ஓரம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தம்ஷ்டரம் பல்லு, அதுதான் பல்லு, இங்கே எல்லாம் ரூபகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ வலையித சுத்த கட்டப்பட்ட எங்கே கட்டப்பட்டிருக்கு, உத்கட்டே கோட்டி, ரெண்டு கோட்டி ரெண்டு முனையிலையும் கட்டப்பட்டிருக்கு, உக்ரமான முனையில் அந்த ஜியா நான்கயிற்றானது கட்டப்பட்டிருக்கு, அந்த ரெண்டு முனையும் பார்க்கறதுக்கு யமனுடைய வாயில் இருக்கிற பல்லு மாதிரி இருக்கு இல்லையா. அப்புறம் உத்காரி கோர கன கர்கர கோஷம் ஏத்தது, அந்த நான்கயிற்று அப்படி வந்து இழுத்து விட்டா அந்த சத்தம் வந்து எப்படி இருக்குன்னா உத்காரி ஏப்பம் விடுற மாதிரி இருக்கான், அந்த வாயிலிருந்து யமன் வந்து ஏப்பம் விட்டான்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோரமான பயங்கரமான கன தீவிரமான கர்கர கோஷம், கர்கரங்கிற ஒரு சத்தம், அந்த சத்தத்தை கொண்டதாக இருக்கு இந்த நான்கயிற்று, வில்லோட இருக்கக்கூடிய நான்கயிற்று. அப்புறம் கிராச பிரசக்த ஹசத்து,
அந்தக வக்த்ர யந்த்ர ஜிரும்பா விடம்பி விகட உதரம். அந்த வில்லோட அந்த நான் கயிற்று இழுத்து அந்த சத்தம் போடுறச்சே அந்த உதரம் அதனுடைய வந்து அந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கே, அந்த ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்தக வக்த்ர யந்திரம், ஒரு பெரிய யந்திரம். அது வந்து இட் இஸ் எ டூல் இல்லையா, அந்த சாபம்ங்கிறது ஒரு யந்திரம். அது வந்து வக்த்ரம், யாருடைய வக்த்ரம், அந்தக வக்த்ரம், யமனுடைய வக்த்ரம் போல சிரிச்சுன் இருக்கு. ஹசத்து அந்தக வக்த்ரம், சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய யமனுடைய வாயை போல் இருக்கக்கூடியது. எப்படி சிரிச்சுன் இருக்கு, கிராச பிரசக்தம். கிராசம்னா அந்த ஒரு கவளம், ஒரு ஜகத்தை வந்து அப்படியே கபளீகரம் பண்றதுக்காக பிரசக்த ஒரு வியாபிருத்தம் வியாபிச்சு இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே, உலகத்தையே வந்து கபலீகரணம் பண்ணுவதற்காக பிரசக்த வியாபித்து இருக்கக்கூடிய ஹசத்து சிரிக்கின்ற அந்தக வக்த்ர யமனுடைய வாய் அப்படிங்கிற யந்திரம், ஒரு ஒரு மெஷின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாய், ஒரு யந்திரம் போல இருக்கக்கூடிய அந்த வாயினுடைய ஜிரும்பா விடம்பி கொட்டாவை விடுறது போல இருக்கக்கூடிய விகட உதரம், பெருசா இருக்கக்கூடிய உதரம் வயிறு இந்த சாபத்துக்கு இருக்கட்டும். ரைட்டா, சாபம் அஸ்து, என்னுடைய சாபமானது ஜியா ஜிஹ்வையா இந்த நான்கயிற்றுங்கிற ஒரு நாக்குனால இந்த மாதிரி ஒரு யமனுடைய ஒரு வாயை போல வாய் வந்து கொட்டாவி விட்டால் எவ்வளவு பெருசுக்கு அதுக்கு ஒரு உத ஒரு இன்டீரியர் போர்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த சாபம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? இன்னும் ஒரு தடவை சொல்லிட்டுமா? ஜியா ஜிஹ்வையா நான் கயிற்று என்ற நாக்கினால் வலையித உத்கட வலையித சுற்றப்பட்ட ஆர் கட்டப்பட்ட உத்கட உக்ரமான கோட்டி ஓரங்கள் என்கிற தம்ஷ்டம் பற்களை கொண்ட, எல்லாம் சாபத்துக்கு அட்ஜெக்டிவா போறது, உத்பூரி ஆர் உத்காரி ஏப்பம் விடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர கன கர்கர கோஷம், கோரமா பயங்கரமான தீவிரமான கனன திக்கு டீப் அப்படி இருக்கக்கூடிய கர்கர கோஷம், கர்கரங்கிற ஒரு சத்தத்தை கொண்டதான சாபம். ஏதத்து சாபம், இந்த சாபமானது எது போல தன்னுடைய ஒரு இன்டீரியர் போர்ஷனை காமிக்கிறது, கிராச பிரசக்த மாம்சத்தை கபலீகரம் பண்ணுவதற்காக ஹசத்து மாம்சங்கிறச்ச இந்த இடத்துல உலகம், அந்த இவனுக்கு யமனுக்கு சொல்றச்சே இந்த உலகத்தையே அப்படியே கபலீகரம் பண்ணிடுறானோ இல்லையோ, ஏன்னா எல்லாமே மிருத்யு கிட்ட தானே போகிறது, அதனால கிராச எல்லாவற்றையும் பற்றி கொள்வதற்காக பிரசக்த வியாபிச்சு இருக்கக்கூடிய ஹசத்து சிரிக்கின்ற மேலும் சிரிக்கின்ற அந்தக வக்த்ர யந்திர யமனுடைய வாயி என்கிற ஒரு யந்திரம் ஜிரும்பா கொட்டாவியினால் அந்த அதாவது அந்த யமனுடைய வாய் கொட்டாவி விட்டா எப்படி இருக்குமோ அதை ஒப்ப இருக்கக்கூடியது இந்த சாபம் விடம்பி. அதோட நிறுத்திக்கலாம் ஒரு வேர்டு நபுஞ்சகலிங்கத்தில். அதுக்கப்புறம் விகட உதரம் அஸ்து, நல்ல பெரிய வயிற்றை இன்டீரியர் போர்ஷன் அந்த மத்தியத்தை கொண்டதாக இருக்கட்டும் இந்த பயங்கரமான அல்லது பெரிய ஒரு உதரத்தை கொண்டதாக இருக்கட்டும் இந்த சாபம், அதாவது ரெடி ஆகட்டோங்கிறான். வெறும்ன நான் கயிற்றோட இருந்ததுன்னா ஒரு செமி சர்க்கிளாக தான் இருக்கும், அது பெரிய வாய் மாதிரி ரவுண்டாக இருக்கணும்னு எப்போ ஆகும்னா அந்த நான் கயிற்றை இழுத்து ரெடியாக பிடிச்சிக்கிற சமயத்தில் தான் அது ரவுண்டாக சக்கராகாரமாக இருக்கும் அந்த வில்லு. ரைட்டா? ஆ, ஜியாஜிஹ்வையா வலயிதோத்கட கோட்டி தம்ஷ்ட்ர உத்காரி கோர கன கர்கர கோஷமேதத் கிராச பிரசக்த ஹசத் அந்தக வக்த்ர யந்திர ஜிரும்பா விடம்பி விகடோதரம் அஸ்து சாபம். எல்லா இடத்துலையும் ரூபகம் அந்த ஒரு இடத்துல இருக்கு பாருங்கோ, ஜிரும்பா விடம்பின்னு இருக்கோ இல்லையோ, விடம்பினா அனுகரோத்தின்னு அர்த்தம், அந்த இடத்துல மாத்திரம் உங்களுக்கு உபமா அலங்காரம் வந்துடும். சரியா? இதோட வந்து ரூபகம் அண்ட் உபமா சங்கீர்ணம் இதி யதோச்சிதம் பரிக்ரமிய நிஷ்கிராந்தாக சர்வே, அவ அவளுக்கு உச்சிதம், எல்லாரும் போர்த்தம் பயந்துட்டு ஓடுறான், இன்னொருத்தன் இப்போ ஒரு கோபத்தோட வரான், அந்த புருஷனும் கோபத்தோட போறான், அந்த மாதிரி யதோச்சிதம்ங்கிறச்சு அவ அவ கேரக்டருக்கு ஒப்ப என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கணுமோ ஒரு அபிநயங்கள் இருக்கணுமோ அதை பண்ணிண்டே இவ வெளில போனான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோர்த் ஆக்டுக்கு வந்து கௌசல்யா ஜனக யோகான்னு பேரு,
इति कौसल्याजनकयोगः चतुर्थो अङ्कः. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஆக்டில் தான் வந்து சண்டை நடக்க போகிறது. அவளுக்கு ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்கும்.